வேலண்டைன்ஸ் இன்றைக்கி ஜெயா மேம் லண்டனில் இருந்து எனக்கு 170 பேருக்கு அமாவாசைக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஜெயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லா சகல குடும்பம் கொடுக்கப்பட்டதோட அன்னதான அமாவாசையின் இன்று அமாவாசையினால அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. சகல குடும்பம் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வாங்க. அள்ளி கொடுத்தகைகள் ஆறாட்டையும் வந்து கொடுத்தகையும் ஆண் போன மக்கள் அரச கட்டணமாக பெண் போன மக்கள் பற்றி செஞ்சும் தெளிவு முடக்காமல் மக்கள் செல்வம் மலை செல்வம் பொருள் செல்வம் பொருள் எல்லா செல்வங்களும் பற்றி சகோதரமான தோஷங்களும் நெம்பருமாள் மாயரோடகளினால் நோயற்ற வாழ்வும் குறையில்லா சமை வரேன் உங்க ஆசீர்வாதம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லாது கோவிந்தா ரங்கநாதா. இப்போதான் கோயில் நடைய திறந்தாங்க, காலையிலேருந்து சாத்தி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு சூரிய கிரகம் அப்படிங்கிறதுனால தீபாவளி எல்லாம் நார்மலாக தான் போச்சு. மழை பெஞ்சிச்சு. தீபாவளி அன்றைக்கி இங்கேயே தான் உட்காந்துருந்தாங்களாம். எடுத்துட்டு வர அமாவாசைக்கு நல்லா இருக்கணும் செய்ய கோவில் நொடி எல்லாம் நைஸாக இருக்கணும். இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு 170 பேருக்கு 170 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும் சாமி, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நன்றிங்க ஐயா. 100 வயசு எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ 1 வருஷமாக அமாவாசைக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கும், அது குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு ஆயிடுச்சா சாமி? மேம் இவங்களுக்கு 100 வயசா, எவ்வளோ உங்களை பிளஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். 100 வயசு ஆயிடுச்சு. 110 வரைக்கும் அது குடும்பமே நல்லா இருக்கும். இப்போ தான் கோயில் நட திறந்தாங்க, சரியான கூட்டம். ஜெயா மேம் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய பேரோட ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்காகவும் கொடுத்து உதவிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யணும் ஜெயா மேம். இந்த பாட்டிஸ்லாம் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. பாவம், நேற்று தீபாவளி எப்படி போச்சுன்னு கேட்டேன். எங்களுக்கு என்னமோ சோறே இல்லாமல் தான் தீபாவளி போச்சுனாங்க. அது கஷ்டமாயிருச்சு, யாருமே வரலையா. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால பயங்கர கூட்டம். நம்ம ஒரு பகுதியில் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம், நம்ம மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. நம்மளோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையிலே பெரிய ஹாப்பி. ஜெயமன் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கு 170 பேருக்கு லஞ்ச் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். வெயிலான வெயில், நைட்டான மழை. மழை ரொம்பங்க, பயங்கரமான ஒரு மழை. தாத்தாக்கு நம்ம எப்போவுமே ரெண்டு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவோம், மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. இங்கே எல்லாருமே இங்கே வருஷ கணக்கில் இங்கே இருக்கிறவங்க, 20 வருஷம் 30 வருஷம்லாம் இங்கே இருக்கிறவங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னோடய ஃபேவரேட் தாத்தா பாவம் நடுக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. நான் தாத்தா சௌக்கியமா? ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க? குளிருது, பயங்கர வெயில் அடிக்குது. ஆனால் உங்களுக்கு குளிருது பாருங்களேன். வச்சுக்கோங்க டீ குடிக்க. சரி தாத்தா போயிட்டு வட்டுமா?
இவங்களுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்துல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சைடாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. இங்கேயே தர்மம் எடுத்துட்டு இங்கேயே கோயில் வளாகத்திலேயே தங்கிக்கிறாங்க. அங்கங்கே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஜெயா மேம் உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததில்ல, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அமாவாசைக்கு. ஜெயா மேம் சார்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மேம். உண்மையிலேயே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நீங்கள் கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க வந்துட்டோம். நேற்று தீபாவளி அன்னைக்கு நம்ம இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து சேரணும்னு நினைப்போம். வீட்டை விட்டு வெளியில் வந்து மனநலம் பாதித்த மாதிரி ஆயிடுறாங்க. நேற்று நம்ம வீட்டு சார்பாக வந்து ஒரு 150 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். குப்பையெல்லாம் பிறக்கி வியாபாரம் பண்ணுறான்னா என்னதான் தீபாவளி பொங்கலாக இருந்தாலும் அவங்களோட வேலை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. பாருங்கள், செருப்பை கழட்டி விட்டு வாங்குறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. இன்னொன்று கொடுத்துருங்க. ஹாப்பி மேம், ஹாப்பி மேம். இவ்வளோ தூரம் எல்லோரும் சாப்பாடு கொடுத்ததில் நம்ம துப்புரவு பண்ணியலாரம்மா. பாலத்துக்கடியில் உள்ள குழந்தைங்க தான் புக்கு விற்கிறாங்க. நேற்றுலாம் பயங்கர மழைங்க, இந்த குழந்தைங்களாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. நம்ம செருப்புலாம் தைக்கிற ஐயா இங்கேயே தங்கி இங்கே தான் செருப்பு தைக்கிறாங்க. அந்த பாட்டி பசங்களே வீட்டில் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே எல்லாமே இந்த பாலத்துக்கடியில் உள்ளவங்க தான். அவங்க இந்த இடத்துல உட்காந்து தர்மம் எடுத்துட்ருக்காங்க. பாவங்க குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று ஃபுல்லாக பயங்கர மழை. பஸ் ஸ்டாண்ட்ல தங்கி இருக்கிற தாத்தாஸ் தான் பகல் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நைட் ஆகி டயர்டாகி அவங்களே தூங்கிடுவாங்களாம். சாப்பாடு நம்ம ரெகுலராக பார்க்குற தாத்தா தான். எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால எல்லாமே கோயிலுக்கு தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க. ₹20 கொடுத்து நாங்கள் குளிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது ₹20 கொடுத்து நாங்கள் குளிச்சிருவோம்மா, நாங்கள்லாம் சுத்தமாக இருப்போம் அப்படிம்பாங்க இந்த தாத்தாக்கள்லாம். இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போதே உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருக்கும். நேற்று நம்ம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தோம். இவங்களுக்கு எல்லா ஹோட்டலுமே சாத்திட்டாங்க. நம்ம நேற்று இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தோம். எப்போவுமே இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு செய்யணும்னு நம்ம நினைப்போம். கோவில் முன்னால் உட்காந்துருக்குறாங்க. ரெண்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம். இன்னைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. செல்லியாண்டி அம்மன் கோவில், இந்த கோவில் நோம்பிலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க. சரி சார், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க.
ஒண்ண மட் ஒண்ண போம்மா இந்தா பாட்டி எவ்வளவு அழகு பாட்டி நீங்க அழகு அழகு சின்ன கிளம்பட்டுமா ஆட்டுறீங்க கேமராவும் ஆடுது எப்படி நீங்க வீடியோல கிளியரா தெரிவீங்க பல்லு இருக்கா உள்ள பல்லெல்லாம் போயிருக்கு சரி பாட்டி நேற்று தீபாவளி எப்படி போச்சு எப்படி போச்சு நல்லா போச்சு நல்லா போச்சா சரி கிளம்பட்டுமா